பில்கேட்ஸ் பற்றி தெரியாத தெரிய வேண்டிய சில உண்மைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பில்கேட்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாரோட நினைவில் வர மொதல் விஷயம், அவர் தான் இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரனு. அடுத்ததா அவர் தான் மைக்ரோசாஃப்ட் மிகப்பெரிய நிறுவனத்தை நிறுவினார்னு. இதுக்கும் அடுத்தபடியா சில பேருக்கு அவர் தன் பேர்ல ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்துறாருனும், அதன் மூலமா பல ஏழை நாடுகளுக்கு உதவி செய்யறாருன்னு தெரியலாம். இதை தாண்டி வேற ஏதாவது அவரை பத்தி நமக்கு தெரியுமானா? கண்டிப்பா தெரியாது. அதுக்காக தான் அவரை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்காக சேகரிச்சு இங்க கொடுத்துருக்கோம். சின்ன வயசுல மிகவும் கூச்ச சுவாபமா இருந்த கேட்ஸ் யாரிடமும் அதிகமா பேச மாட்டாராம். எப்பவுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஒருவேளை அப்பவே கம்ப்யூட்டர் பத்தின யோசனையில தான் மூழ்கி இருந்தாரோ என்னவோ. கல்லூரி நுழைவு தேர்வுல 1600-1590 மதிப்பெண்கள், அதாவது வெறும் 10 மதிப்பெண்கள் மட்டுமே குறைவா எடுத்து சிறந்த மாணவனாக கல்லூரியில நுழைந்த கேட்ஸ் சிறிது காலத்திலேயே கம்ப்யூட்டரின் மோகத்தினால கல்லூரி படிப்பை பாதியிலே விட்டு வெளியே வந்தவர். பார்க்க ரொம்ப அமைதியான உருவம் கொண்ட கேட்ஸ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு சொன்னா நீங்க யாராவது நம்புவீங்களா? ஆமாங்க, கேட்ஸ் தான் 20வது வயசுல லைசன்ஸ் இல்லாம கார் ஓட்டி சிக்னல்ல காரை நிறுத்தாம போலீஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போனவர். எல்லாரும் தான் உருவாக்கின நிறுவனம் தான் தான் குடும்பம்னு சொல்லுவாங்க. ஆனா கேட்ஸ் அவர் குடும்பம் உருவானதே மைக்ரோசாஃப்ட்ல தான் சொல்வாரு. அவர் வாழ்க்கை துணைவியான மெலிண்டாவை அவர் முதன் முதல்ல சந்திச்ச இடம் மைக்ரோசாஃப்ட் தான். அப்போ அவங்க அங்கே ப்ராடக்ட் மேனேஜராக இருந்தாங்க. பின்பு அவர்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. கேட்ஸ் மெலிண்டா தம்பதியினருக்கு 2 பெண் குழந்தைகளும் 1 மகனும் இருக்கிறாங்க. கேட்ஸ்னால அவங்க குழந்தைங்க படித்த ஸ்கூலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அது என்ன தெரியுமா? மைக்ரோசாஃப்ட் சிஇஓவா கேட்ஸ் இருந்தாலும் தன் குழந்தைகளை ஸ்கூலுக்கு தினமும் அவரே போய் விடுவாராம். இதை பார்த்த மற்ற தாய்மார்கள் தங்களுடைய கணவர்களை கட்டாயப்படுத்தி தங்களுடைய குழந்தைகளை கூட்டி போக வச்சாங்களாம். இப்படி பொறுப்பான தந்தையா இருந்த கேட்ஸ் தன் குழந்தைங்கள்ட்ட மிகவும் கண்டிப்பானவராகவும் இருந்திருக்காரு. உலகத்தையே தன் கையில் வைத்திருந்த கேட்ஸ் தன் குழந்தைங்க கையில 14 வயசு வரைக்கும் ஒரு செல்போன் கூட வாங்கி தரலையாம். சிறு வயது தந்தையா இருந்த போது மட்டும் இல்லாம இப்பவும் அவர் ஒரு பொறுப்பான கண்டிப்பான தந்தை தான். அதனாலதான் தான் குழந்தைகள் அவர்களே வாழ்க்கையில முயற்சித்து வெற்றி பெறணும்னு எண்ணி தன்னுடைய 89 பில்லியன் டாலர் சொத்துல இருந்து வெறும் 10 மில்லியன் டாலர் சொத்து மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் சொந்தம்னு சொல்லிட்டாரு. இப்படி குழந்தைகள்கிட்ட ஒரு பொறுப்பான கண்டிப்பானவராக இருந்த கேட்ஸ் தன் தொழிலாளர்கள் மத்தியில எப்படி இருந்தார்னு தெரியணுமா? ஆரம்ப கால கேட்ஸ் அவருடைய தொழிலாளர்கள்ட்ட மிகவும் கண்டிப்பானவராக தான் இருந்திருக்காரு. அந்த கண்டிப்பு தான் அவருடைய வெற்றிக்கு காரணமோ என்னன்னு தெரியல. அவரிடம் இருந்த ஒரு மெயில் வருதுனாலே அவருடைய எம்ப்ளாயீஸ் எல்லாம் ரொம்ப அச்சப்படுவாங்களாம். ஏன்னா அவருடைய மெயில் அப்படி தீ பறக்க இருக்குமா? யாரையாவது கடிந்து கொள்ளணும்னு நினைச்சா நேரம் காலெல்லாம் பார்க்க மாட்டாராம். நடு இரவுல கூட மெயில் அனுப்பி திட்டுவாராம். அவரை சமாளிக்கிறதே அவரின் தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு. இப்படி ஒரு கண்டிப்பான முதலாளியா மட்டும் இல்லாம அப்பப்ப குஷிப்படுத்துற முதலாளியாவும் கேட்ஸ் இருந்திருக்காரு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? அவங்கள சந்தோஷப்படுத்துற விதமாவும் ஊக்குவிக்கிற விதமாவும் தன்னைத்தானே காமெடியா போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புவாராம். இப்படி ஒரு நல்ல குடும்ப தலைவனாகவும் நல்ல முதலாளியாகவும் அறியப்பட்ட கேட்ஸ் ஒரு நல்ல சமூக சேவகராகவும் திகழ்றாரு. சில வருடங்கள் முன்னாடி மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலிருந்து தன்னை விலகி கொண்டு சமூக அக்கறையோடு சில தொண்டுகளை கேட்ஸ் செய்து வராரு. கேட்ஸ் மற்றும் மெலிண்டா ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் ஃபவுண்டேஷனை நடத்தி பல வளரும் நாடுகளுக்கு அங்குள்ள மக்களின் வாழ்வு நிலையை உயர்த்தியிருக்காரு. இதன் மூலமா கேட்ஸ் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் மட்டும் இல்லை, ஒரு மிக நல்ல மனிதர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது.